ஆண்டவரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்து நாமத்தும் யாவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். தேவசபத்தில் தேற்று வார்த்தை நானும் இந்த அன்பு இணைந்து காத்திருந்த போது அருள்வா இயேசு கிறிஸ்து வாயத்திருந்து சொன்ன ஒரு அருமையான வார்த்தையை சொல்லும்படி ஆண்டவர் கட்டளையிட்டார். மத்தேயு புஸ்தகம் 6:8 மத்திய பகுதி, உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கு முன்னமே, இட் ஷுட் பி அண்டர் வெரி இம்பார்ட்டன்ட் வேர்ட், உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். கடைசி வரியை ரொம்ப கூழ விரும்புகிறேன், உங்களுக்கு என்னது உங்க தேவை கத்தர் அறிந்திருக்கு. நீங்க தேவைக்கு ஜெபமர தவறு கிடையாது, ஆனா உங்களுக்கு என்ன தேவை கத்தர் அறிந்திருக்கிறார், நீங்க கேட்டுமே கொடுப்பாராம். நீங்க வேண்டிக் கொடுக்க முன்னேறி எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப உங்களுக்கு விசுவாசம் இருந்து நம்பிக்கையோடு இருந்து என் தேவையை கத்தர் சந்திப்பா, இவங்க சந்திப்பாளா அவங்க சந்திப்பாளா, என் தேவை எப்படி சந்திக்கப்படுது, நீங்க அங்கலாய்க்க கூடாது, புலம்ப கூடாது, அலைந்து தெரியக்கூடாது. தேவத்து விசுவாசமா இருந்தால் உங்க குடும்ப தேவை, தனிப்பட்ட தேவை, தொழில் சம்பந்தமான தேவை, ஊழிய சம்ப தேவையை கத்தர் சந்திப்பா. அவனுடைய வாக்குத்துமே நம்பிக்கையாயிருந்து, கத்தோடைய வசத்துவ நம்பிக்கையா இருந்து உண்மையை அவர் நோய் கூப்பிடும் போது, நீங்கள் கூப்பிடுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு தேவை இன்னதுன்னு அறிந்து கர்த்தரை சந்தித்து உங்களை சந்தோஷப்படுத்த வல்லவராய். நானே என் சகோதர சுயாதன ஊழியத்தின் ஸ்தாபன தலைவராக இருக்கும். கடந்த 31 அற்புதம் யாரையும் நம்பல, எங்க தனிப்பட்ட வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, ஊழிய தேவையை கர்த்தர் அற்புதமா சந்திக்க. நாங்கள் சில சமயம் ஜெபம் பண்ணுவோம், ஆனா ஜெபிக்கு முன்பாகவே சில சமயம் தேவையில்லை. ஆண்டவர் உங்கள் தேவையை கர்த்தர் சந்தித்து சந்தோஷம், உங்களுக்கு இன்னது தேவை என்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். அன்பின் பரலோக பிதாவே, கால நேரத்தில் எங்களுக்கு இன்னது தேவையை முன்னமே அறிந்திருக்கீங்கப்பா. இப்பொழுதும் இந்த பிரார்த்தனையிலே கலந்து எங்களோடு ஜெபிக்கிற தேவைகளை அற்புதமா சந்தி, அவர்கள் கேட்பதற்கு முன்னாக சந்தோஷப்படும். கிறிஸ்துவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். தேவைகளை கர்த்தர் அறிந்திருக்கிறார். God bless you.